بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பின் சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நானும் நீங்களும் வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நேரம் வீணாக கழிந்து விடாமல் நேரத்தை பிரயோசனமாக கழித்துக் கொள்வோம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனையில் ஏதாவது ஒன்று வீடுகளுக்கு உள்ளே இருந்தவாறு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி ஏதாவது செய்யலாமா என்று சொல்லி குழந்தைகளுடன் கலைத்த சந்தர்ப்பத்தில் அவர்களும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க ஒரு பிரயோசனமான ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை ஒரு வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து இரண்டு மூன்று தினங்களாக யோசித்தோம். இதை பற்றி பேசுவோம் என்று சொல்லி கொரோனாவை பற்றியோ ஆள்கொல்லி நோய்களை பற்றியோ ஊரடங்கு சட்டத்தை பற்றியோ பேசாமல் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி குரானை பிறத்தி பார்த்தேன். ரமதானம் வந்து கொண்டிருக்கிறது. குரானுக்குரிய மாதம் ரமதானின் குரானை பற்றி பேசலாம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்னால் யோசித்தோம் சஹாபாக்களை பற்றி. சஹாபாக்களிலும் சஹாபி பெண்மணிகளை பற்றி பேசுவோம். சஹாபி பெண்மணிகளிலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கல்வி செல்வத்தையும் ஈமானிய செல்வத்தையும் நடைமுறை வாழ்வுக்கான சில அடிப்படையான புத்திமதிகளையும் எங்களுக்கு விட்டு சென்றவர்கள் தான் அன்னை ஆயிஷா சித்தியப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்களை பற்றி பேசுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி இணையதளங்களினூடாக அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரந்தங்கள் கிதாபுகளை தேடி பார்ப்போம் என்று சொல்லி இணையதளத்துக்குள்ளே வெப்சைட்களுக்குள்ளே நுழைந்து பார்த்தால் பல நூறு ஆக்கங்கள், பல நூறு தலையங்கங்களில், பல நூறு கோணங்களில் இருந்து அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பற்றி தொகுக்கப்பட்ட கிதாபுகள் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளில் இருந்து ஒரு சில கிதாபுகளை புறக்கி எடுத்து முடியுமான அளவு வாசித்து தொகுத்து வாழ்க்கைக்கு தேவையான சில விடயங்களை கலைக்கலாம் என்று நினைக்கிறேன். அம்மா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த பாடம் மிக பிரயோஜனமான ஒரு பாடமாக இருக்கும். குழந்தைகளை பெற்றுக்கொண்டோம், விலைமதிக்க முடியாத அழகு தீனா, விலைமதிக்க முடியாத ஒரு உடைமை சொத்து. குர்ஆன் ஜீனா என்று சொல்லுகிறது, ஹிபா என்று சொல்லுகிறது குழந்தைகளை பற்றி. அப்படிப்பட்ட செல்வத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதிலும் ஆண் குழந்தைகளை விடவும் பெண் குழந்தைகள் வித்தியாசமானவர்கள், அனைத்தும் வித்தியாசமானவர்கள். உணர்வு பூர்வமாக சொல்லுவதாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய ஒரு வித்தியாசமான உணர்வுகள் நிறைந்த, பாசம் நிறைந்த, அரவணைப்பு நிறைந்த ஒரு உன்னதமான படைப்பாகத்தான் பெண்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். ஆண் குழந்தைகளில் கண்டுகொள்ளாத, கண்டுகொள்ள முடியாத
அன்பையும் பாசத்தையும் அரவணைப்பையும் ஒரு 3-4 வயது குழந்தைகளிலேயே அனுமாவித்திருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் பெண்கள் என்பதை நாங்கள் படித்திருந்தாலும் கூட வாழ்க்கையில் உணர்வுபூர்வமாக யதார்த்தமாக வீடுகளில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை கொண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும், அதுதான் யதார்த்தம். வளர்க்கப்படுவார்கள் என்றிருந்தால் நிச்சயமாக அந்த ஒன்று எங்களுக்கு போதும் சூனத்துக்கு போவதற்கு. ஒன்றோ பெற்றோரினூடாக சுரக்கம் போக வேண்டும், அல்லது குழந்தைகளூடாக சுரக்கம் போக வேண்டும். குழந்தைகளிலும் பெண் குழந்தைகளூடாக சுரக்கம் சொல்லுவது என்பது மிக லேசான விஷயம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொல்லிவிட்டார்கள். யாராவது ஒருவர் 2 பெண் குழந்தைகளை வளர்த்து அழகாக பேர் வைத்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவைகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து நல்ல ஒரு மருமகளாக நல்ல ஒரு மனைவியாக ஒருவருடைய கையில பாரம் கொடுத்து விட்டால் அவருக்கு சுவர்க்கம் நிச்சயமாகி விட்டது என்ற கருத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நான் நினைக்கிறேன், எங்களுடைய வீடுகளிலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை சுத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை வளர்ப்பதற்கு மிகவும் அழகான ஒரு மோடல், அழகான ஒரு உதாரண புருஷராகத்தான் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களிலேயே இளம்பயதுடைய ஒரு பெண்மணி. அதே சந்தர்ப்பத்தில் நீண்ட காலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஃபாத்துக்கு பிறகும் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடம் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிட்டு போன அவர்களுடைய அனந்தர சொத்தான இல்மை, நுபுவத்துடைய அறிவை உலகத்துக்கு பறைசாட்டுவதில், உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதில் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹு தஆலா ஒரு உன்னதமான சேவை செய்திருக்கிறார்கள். அவருடைய சேவை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் ஒரு வித்தியாசமான ஒரு மனைவி என்று சொன்னால் பொருந்தும். நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள், வித்தியாசமான பிரத்யேகமான மற்ற மனைவிமார்களுக்கு அல்லது உலகத்தில் வாழ்ந்த எந்த ஒரு பெண்ணுக்கும் கிடைக்காத இன்னொரு அந்த பாக்கியங்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே நான் நினைக்கிறேன், வீடுகளிலே பெண் குழந்தைகளை வைத்துக் கொண்டு இவர்களை எப்படி வளர்க்குவது, எப்படி இவர்களை வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான கண்ணாடியாக, ஒரு அழகான உதாரணமாக அன்னை ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாழ்வை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அவர்களை பல கோணங்களில் எங்களுக்கு பார்க்க முடியும், பல கோணங்களில் பார்க்க முடியும். அதற்கு முன்னால் ஒரு விடயத்தை பார்ப்போம். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்து பாடம் படித்துக் கொள்வது ஒரு மிக முக்கியமான இபாதத்து. அதுவும் நபிமார்கள், நபிமார்களுடைய மனைவிமார்கள். ஏனென்றால் கல்வி என்று சொல்லும் பொழுது வகுப்பறைகளில் இருந்தோம், புத்தகங்களில் இருந்தோம், அல்லது லைப்ரரிகளில் இருந்தோம் படிக்கக்கூடிய பாடத்தை விடவும் மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் நிச்சயமாக அது வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தும். அதனால்தான் சஹாபாக்கள் மார்க்கத்தை, தீனை படித்தது புத்தகங்களில் அல்ல, மதரசாக்களிலும் படிக்க இல்லை, லைப்ரரிகளுக்கு போய் அவர்கள் அந்த நேரத்தை காலத்தை செலவழித்து படிக்கவும் இல்லை. சஹாபாக்கள் தீனை படித்துக் கொண்டது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய நாலாந்த வாழ்க்கையை பார்த்துத்தான் தீனை படித்துக் கொண்டார்கள். நாலாந்த வாழ்க்கையை பார்த்தார்கள், எப்படி ஸல்லல்லாஹுவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் சொல்லக்குள்ள சஹாபாக்கள் சொன்னார்கள், இப்படித்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹூத் செய்ய நான் கண்டேன், நான் தொழுவது போல் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், என்னுடைய ஹஜ்ஜை பார்த்து உங்களுடைய ஹஜ்ஜை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள், ஹுது அன்னி மனாஸிகக்கும் சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக
ஒரு கண்ணாடியாக எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு போகும். அந்த கிதாபு, அந்த லைப்ரரி, அந்த நூலகம் உங்களுக்கு போகும். எனவே எங்களுக்கு முன்பாந்தவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து படித்து அதை வாழ்க்கையில் எடுத்து நடப்பது தாக்கம் செலுத்தக்கூடிய விஷயம். அந்த அடிப்படையில் தான் குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுகிறது, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில். ஹதரத் ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் வேற, அவர்கள் வேற இல்லை, குழந்தைகள் வேற, அவர் வேற இல்லை, சஹாபாக்கள் வேற, அவர் வேற இல்லை. என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியவாக இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷிட்டாஉ அலல் குஃபார். சுப்ஹானல்லாஹ். நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய குர்ஆன் சஹாபாக்களை பற்றியும் சொல்லியிருக்கு. எனவே சஹாபாக்களுடன் இணைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிப்போம், மனைவிமாருடன் இணைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து படிப்போம். எனவே ஸல்லல்லாஹுவின் வாழ்க்கையில் எங்களுக்கு மிகவும் அழகான ஓமான உதாரணம் இருக்கிறது என்று சொல்லி குர்ஆன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது குர்ஆன் சொல்லுகிறது, நபிமாருடைய வரலாறுகளை பற்றி சொல்லிவிட்டு மக்கான ஹதீஸ யுஸ்தரா, இவைகள் எதுவும் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள் அல்ல, சும்மா குழந்தைகளை தூக்கமாக்குவதற்கு சொல்லக்கூடிய கதைகளை போல கதை அல்ல. ஐஸ்கிரீம் காரண கதையை சொல்லுவோம், ஆம வந்த கதையை சொல்லுவோம், பிசாசி பேயுடைய கதையை சொல்லுவோம், அப்படிப்பட்ட கதைகள் அல்ல இவைகள். மக்கான ஹதீஸ யுஸ்தரா வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைனயதை, உண்மைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள், உண்மைப்படுத்தப்பட்ட சம்பவங்கள். இதுல உங்களுக்கு என்ன இருக்கு தெரியுமா? ஹுதன், நேர்வழி இருக்கு. இவைகளை படித்தால் உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும், இவைகளை படித்து நீங்கள் பாடம் படித்தால் உங்களுக்கு நேரான பாதை கிடைக்கும், உங்களுடைய வாழ்க்கைக்கு அருள் கிட்டும் என்று குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. எனவே அந்த அந்த நினைப்புடன், அந்த எண்ணத்துடன், அந்த ஆனந்தத்துடன் இவைகளை படிப்போம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழிகாட்டுகிறார். இன்னொன்று இருக்கிறது, மூணாவது முக்கியமான விடயம் இருக்கிறது, தமிழ்ல சொல்லுவார்கள் போழக்கல்வி என்று சொல்லி. போழக்கல்வி என்று சொன்னால் அது நாங்கள் சொல்லுவோம் ஒன்றை போல, போல என்று சொன்னால் அதை போல இது, அதை போல இது, இவரை போல நான் வாழுவேன். இந்த போழக்கல்வி என்று சொல்லும் பொழுது சின்ன குழந்தைகள், மூணு வயது, நாலு வயது, அஞ்சு வயதுடைய குழந்தைகள் பாடசாலைகளுக்கு போய் புத்தகத்தில் படிக்கிறது இல்லை, வீடுகளில் இருந்து தாயகத்தில் புத்தகத்தில் படிக்கிறது இல்லை. தாய போல, வாப்பவ போல இருக்கு சொல்றது இமிட்டேஷன், அதாவது கல்வியில் இருக்கக்கூடிய இமிட்டேஷன், அதை போல இல்லை, அது மாதிரி இது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை போல, அவருடைய அவர்கள் வாழ்ந்தது போல சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன் வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு கட்டளை. நான் நினைக்கிறேன் சூரத்துல் அன்ஆமுடைய ஒரு நீண்ட ஆயத்தில், ஒரு தொடர்ச்சியில ஆயத்துடைய ஒரு பல ஆயத்தினுடைய தொடர்ச்சியில குர்ஆன்ல உரையோட இடம் என்று நினைக்கிறேன், பதினெட்டு நபிமார்களுடைய திருநாமங்களை அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்லுகிறார். وَتِلْكَ حُجَّتُنَا عَتَيْنَاهَا إِبْرَاهِيمَ عَلَىٰ قَوْمِهِ என்று சொல்லி அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அங்கிருந்து ஆரம்பிச்சு இஸ்ஹாக் அலைஹி சலாம், யாக்கூப் அலைஹி சலாம் என்று சொல்லி, இஸ்மாயில் அலைஹி சலாம் என்று சொல்லி, இத்ரீஸ் அப்படி கீழே மகாணத்தில் ஈசா அலைஹி சலாத்து வஸலாம் அவர்கள் வரும் வரைக்கும் பதினெட்டு நபிமார்களுடைய திருநாமங்களை அல்லாஹ் அந்த இடத்தில் மொழிகிறான், அந்த இடத்துல சொல்லுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு கொடுத்த அற்புதங்களை பற்றி, மொஜிசாக்களை பற்றி, அத்தாட்சிகளை பற்றி, அதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ் ஸலாம், யாகூப் அலைஹிஸ் ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ் ஸலாம் என்று அப்படியே சொல்லிக் கொண்டு வந்து 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 கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நபியே நாயகமே மேல சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாறுகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மேலே சொல்லப்பட்ட நபிமார்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள்,
அவர்கள் வாழ்ந்தது போல. ஒவ்வொரு நபியிடத்தில் ஒவ்வொரு வகையான தன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகிப்புத்தன்மை, பொறுமை, எப்படிப்பட்ட பொறுமை, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவது, ஒரு பக்கம் தகப்பனார், மறுபக்கம் சமூகம், சுபஹானல்லாஹ், எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாக்கை நிறைவேற்றினார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மன்னித்தார்கள், எப்படி நிர்வாகம் செய்தார்கள். வாழ்க்கையில சபரும், வாழ்க்கையில தப்புவாவும், வாழ்க்கையில சபரும் ஒரு ஆளை எங்கு கொண்டு போய் சேர்க்கும். இறையச்சமும் பொறுமையும், இறையச்சமும் பொறுமையும் எங்க கொண்டு போய் மனிதனை சேர்க்கும் என்பதற்கு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை உதாரணம். இன்னஹு மையத்தகை வயஸ்பிர் சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு நபியுடைய அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நோய்வாய்ப்பட்டிருந்தார். واذكر عبدنا ايوب اذ نادى ربه عني مسني الضر. سبحان الله. الله لك دعاء கேக்குற எனக்கு ஒரு நோய் என்னை தொட்டிருக்கிறது, என்னை குணமாக்கி விடு. பொறுமை காத்தார்கள், எப்படி பொறுமை செஞ்சார்கள், எப்படி பொறுமை செய்தார்கள். சுபஹான. ஒவ்வொரு நபியுடைய ஒவ்வொரு வகையான தன்மையை அல்லாஹ் எடுத்து உரைத்து விட்டு எடுத்து சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபியே நாயகமே, உங்களுக்கு எங்களுடைய நபி, எங்களுடைய மலக்கு செய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் ரூஹுல் அமீன் காலையிலும் மாலையிலும் வந்து போய் கொண்டிருக்கிறார், எங்கள் புறத்திலிருந்து உங்களுக்கு வகை வந்து கொண்டிருக்கிறது, அது நிச்சயமாக வந்து கொண்டுதான் இருக்கும், ஆனாலும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய பண்பாடு வாழ்க்கையை நீங்கள் பார்த்து பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நேரடியாக சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறது என்றிருந்தால் நானும் நீங்களும் அதன் பக்கம் இவ்வளவு தேவைகின்றனர். எனவே முன்னோர்களுடைய வாழ்க்கையை படிப்போம், இறைநேசருடைய வாழ்க்கையை படிப்போம், இறை பக்தர்களுடைய வாழ்க்கையை படிப்போம். சுபஹானல்லாஹ். அவைகளில் இருந்து எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான புத்திமதிகளே, நல்லோருடைய இரவு எப்படி இருந்தது, வலிபாது ரஹ்மானில் லதீன யக்ஷூன அலல் அர்தி ஹௌனா இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாதில் வஅயூன் ஆஹிலீன மா ஆதாஹும் ரப்பூஹும். சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு நல்ல மனிதர்களுடைய பண்பாடுகளை பற்றி குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்க அந்த அடிப்படையில் வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் எங்களுடைய உங்களுடைய வீடுகளிலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்போ அன்பாக பாசமாக தொடங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண் குழந்தைகளை தருமியா செய்வதற்கு வளர்ப்பதற்கு நிச்சயமாக சொல்லுவேன். அழகான ஒரு வாரம் ஆயிஷாவை ஒரு மகளாக பார்க்கலாம், ஒரு வீட்டுக்குள்ளே வளர்ந்த ஒரு மகள், அதில் கிறிஸ்துவம்மாவுடைய வீட்டுக்குள்ளே வளர்ந்த இருந்த ஒரு மனைவி. பாத்திமா ரதி அல்லாஹு தாலாவுக்கு அதற்கு ஆயிஷா ரதி அல்லாஹு தாலாவின் சாட்சி, வாப்பட மனைவி, வாப்பட மனைவி. ஆயிஷா ரதி அல்லாஹு தாலாவை காட்டிலும் பாத்திமத்து ஜஹ்ரா ரதி அல்லாஹு தாலா வயதில் மூத்தவங்க. எங்கள் வீட்டுக்குள் நடக்கலாம், எங்க வீட்டுக்குள் அப்படி நடந்தாலே என்ன செய்வாங்கண்டா, அது பிரச்சனையாகத்தான் போகும், சிக்கலாகத்தான் போகும். அதே நேரத்தில் அன்னை ஆசிரியர் தன்னுடைய அல்லாஹாலான பெரிய ஒரு கொடையாளி, தர்மம் செய்வார்கள், அவருடைய தர்மத்தை பற்றி மிச்சம் பாராட்டி பேசப்பட்டிருக்கிறது, பெரிய தொழுகையாளி, இவாதாத்தினம் செய்வதில் ஒரு முன்னோடியாக இருந்தார்கள். துஹாவுடைய தொழுகை எட்டரை காத்து சொல்வார்கள், துஹாவுடைய தொழுகை எட்டரை காத்து சொல்லுவார்கள். ஒரு நல்ல ஒரு சகோதரியாக இருந்தால், நல்ல ஒரு சகோதரியாக இருந்தால், நல்ல ஒரு தாயாகவும் இருந்தால், நேரடியாக குழந்தைகளை பெற்றெடுக்காவிட்டாலும் பல குழந்தைகளுக்கு தாயாக இருந்து வளர்த்திருக்கிறார்கள், பல குழந்தைகளை வளர்த்திருக்கிறார்கள். நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு சகோதரி. இதே போன்ற அன்னையான சத்திய கருவியம்மாவும் தலாங்காவை பல கோணத்தில் பார்க்க முடியும், பல கோணத்தில் பார்க்க முடியும். பெண்களை பொறுத்தவரையில் அழகை விரும்பக்கூடியவர்கள், அழகாக இருக்க வேண்டும். தன்னுடைய நகை, தன்னுடைய உடம்பு, தன்னுடைய முடி, அழகை விரும்பினார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அனுமதி கொடுத்தார்கள், எந்த அளவுக்கு அழகாக இருக்க வேண்டும்.
எந்த அளவுக்கு அழகாக நீட்டாக இருக்க வேண்டும். சுகாதாரமா இப்படியாக சொல்லப்படும். வீடுகளுக்குள்ளே பிரச்சனைகள் வந்தால், கணவனுக்கு மனைவிக்கு மடியில் பிரச்சனைகள் வந்தால், அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்க வேண்டும், எப்படி பிரச்சனைகளை அணுக வேண்டும். சுகாதாரமா அனைத்துக்குமே சுருக்கமாக சொல்ல போனால், எந்த கோணத்தில் நீங்கள் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்க்கிறீங்களோ அந்த கோணத்திற்கு உங்களுக்கு உதாரணம் இருக்கிறது. வெட்கமா, ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய வெட்கம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய வெட்கம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணுடைய அறிவு எப்படி இருக்க வேண்டும், நாலேஜ், சுபஹானல்லாஹ், அந்த பெண்ணுடைய அறிவு எப்படி இருக்க வேண்டும், சமூகத்தை உருவாக்குவதில் பெண்கள் பங்காளிகளாக இருக்க வேண்டும், பார்வையாளர்களாக மட்டும் இருக்க வேண்டும். சமகாலத்துடைய முஸ்லீம் பெண்களை பொறுத்தவரையில் சமூகத்துடைய பார்வையாளர்கள், ஏதோ அதை பார்த்துக் கொண்டிருப்பார்கள், இல்ல பங்காளிகளாக மாற வேண்டும். சமூக உருவாக்கத்தில் பெண்கள் பங்காளிகள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தாவா களத்திலும் இருந்திருக்கிறார்கள், போர் முனையிலும் இருந்திருக்கிறார்கள், அரசியலும் செய்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனார், அரசியல் களத்தில் தீர்ப்பு சொல்லுவார்கள், தீர்ப்பு சொல்லுவார்கள், ஒரு முஃப்தியாக இருந்திருக்கிறார்கள், ஃபத்வா கொடுப்பார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சொல்லியே சஹாபாக்களுக்கு மத்தியில் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால், எந்த ஒரு துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அத்துணை துறைக்கும் ஒரு முன்மாதிரியாக ஒரு பெண்ணாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை எனக்கு உங்களுக்கு மாற்றி வைத்திருக்கிறார். எனவே தொடர்ந்து படிப்போம், படித்துக் கொண்டே இருக்கலாம். முடிய போற விடயம் அல்ல, படித்து முடிக்கிற விடயம் அல்ல. ஏனென்று சொன்னால் ஆய்வுகள் செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு கோணத்தில் பார்க்கும் பொழுதெல்லாம் அந்தந்த எனக்கும் உங்களுக்கும் ஏராளமான புத்திமதிகளை அல்லாஹ் அந்த பெண்ணுடைய அந்த வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். எனவே படிப்போம், தொடர்ந்து படிப்போம். அல்லாஹ் படிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். முதலாவதாக நாங்கள் படிக்க வேண்டிய பாடம், இன்று நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் தெரியுமா, ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வம், அது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காரணமாக மட்டுமல்ல, என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய மகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மகளாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய செல்வம், என்னுடைய மனைவியை பொறுத்தவரையிலோ தாயை பொறுத்தவரையிலோ நான் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. என்றால் அவர்கள் வாழ்ந்து முடித்து முடித்தவர்கள், அவர்களுக்கு கிட்ட வேண்டியது கிட்டிவிட்டது, கிடைக்க வேண்டியது கிடைத்திருக்கிறது. கடந்த காலத்தை பற்றி பேசாமல் நிகழ்காலத்தை பற்றி பேசுவோம். ஒரு பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஆகப்பெரிய பாக்கிய உலகத்தில் என்ன தெரியுமா, வளர்ந்த பிறந்து பிறந்து வளர்ந்த இடமும் நல்லதாக அமைந்து, திருமணத்துக்கு பிறகு புகுந்த வீடும் நல்லதாக அமைந்து விட்டால் அதைவிட சிறந்த ஒன்று ஒரு பெண்ணுக்கு உலகத்தில் இருக்க முடியாது. பிறந்த இடமும் நல்ல இடம், மாஷாஅல்லாஹ், நல்ல ஒரு வாப்பத்துக்கு மகளாக பிறப்பதை விடவும் நல்ல ஒரு தாய்க்கு மகளாக பிறந்து விட்டேன். சுபஹானல்லாஹ், கருத்தை கேளுங்க, நான் சொல்லக்கூடிய கருத்தை கேளுங்க, நல்ல ஒரு வாப்பத்துக்கு மகளாக இருப்பதை விடவும் நல்ல ஒரு தாய்க்கு மகளாக இருப்பது ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை சுட்டி காட்டுகிறார், வாப்ப யாராகவும் இருக்கலாம், ஆனால் தாயை வைத்துத்தான் ஒரு குழந்தையினுடைய எதிர்காலம் எழுதப்படுகிறது, நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் உபமானமாக உதாரணமாக சுட்டிக்காட்டுகிறார். சூரத்து தஹ்ரீம், சூரத்து தஹ்ரீம் என்று ஒரு சூரா இருக்கிறது குர்ஆனில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் உதாரணம் சொல்லி எங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லக்கூடிய ஒரு சூரா. அந்த சூராவை முடிக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வித்தியாசமாக முடிக்கிறார். நூஹ் நபியினுடைய மனைவியை சொல்லி முடிக்கிறார். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படிப்பட்ட நபி, எப்படிப்பட்ட நபி, அவர்களுக்கென்றே குர்ஆனில் ஒரு சூரா இருக்குது, சூரத்து நூஹ் என்று சொல்லி. உலுல் அஸ்முடைய அஞ்சு நபிமார்களுக்கு ஒரு நபி, உலகத்தில் வந்த முதலாவது ரசூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு
அதனால சொன்னார் நபி இவர்கள் ரசூல் என்ற பட்டியல் முதல் ரசூலுடன் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ரசூல். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை எனக்கு உங்களுக்கும் கியாமத்து வரைக்கும் வாழக்கூடிய மக்களுக்கு உதாரணமாக வைத்து விட்டார். அவர்களுடைய மனைவிக்கு நேர்வழி கிடைக்கவில்லை, அல்லாஹ் ஆகிய தாக்கி வைப்பானார். அவருடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்க இல்லை, நேர்வழி கிடைக்க இல்லை. கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அந்த காலத்தில், ஆனால் ஹிதாயத்து கிடைக்க இல்லை. நூஹ் நபியினுடைய மகனுக்கும் ஹிதாயத்து கிடைக்க இல்லை. வாப்பா ஒரு குழந்தையினுடைய தலையெழுத்தை எழுத மாட்டாரு, தாய்தான் ஒரு குழந்தையினுடைய தலையெழுத்தை எழுதுவார்கள் என்பதற்கு உதாரணம். அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் ஃபிரௌனை பற்றி, வமரபல்லாஹு மஸலன் லில் முஃமின்களுக்கு அம்மா ஓமானம் சொல்லுகிறான். இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி, சுப்ஹானல்லாஹ், ஃபிரௌனுடைய மனைவி யாரு, எப்படிப்பட்ட பெண் உலகத்தில் கூட சொல்ல இல்லை, நான் தான் தெய்வம், நான் தான் ரப்பு, உங்களை பராமரிக்கக்கூடியவன் என்று சாத்தான் கூட சொல்ல இல்லை. ஆனால் அவன் சொன்ன நான் ரப்பு என்று சொல்லியேன். ஆனால் ரப்புக்கும் நான் தான் அவனுடைய உயர்ந்த கீர்த்தியானவன், உயர்ந்தவன் நான், என்னுடைய கட்டளையின் பிரகாரம் தான் இவைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நெஞ்ச முன்னுக்கு போட்டு சொன்னவன். அவனுடைய மனைவிக்கு ஹிதாயத்து கிடைத்தது. அந்த பெண்ணுடைய மடியில ஒரு குழந்தை வளருது, எங்களுக்கு தெரியும் என்ற குழந்தை என்று சொன்னேன். மூசாலின் சலாத்துசாம் ஒரு குழந்தை, பச்சினன் பாலகன், பிறந்து அன்று தாய்க்கு அல்லாஹ் சொன்னான் பிள்ளைக்கு பாலக்கூடே, உனக்கு பால் கொடுக்க பயமாக இருந்தா இந்த புள்ளைய தூக்கி தண்ணீர போட்டுது, பால் செய்யும். அந்த புள்ள நேரே பேசி ஃபிரௌண்ட மனைவியிட மடிவுக்காது தெரிந்தவரிடம் அந்த புள்ள வளர்ந்தது அந்த பெண்ணுடைய மடியில தான். சுஹான், அந்த புள்ள தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்வது நபியாக முடித்துக் கொள்கிறது. சுஹான், பெண்ணுடைய மடி அந்த அளவுக்கு பாப்புள்ளானது, சக்தி வாய்ந்தது. ரோட்டில் மாப்ப யாருந்து தெரியாம, குழந்தை யாருந்து தகப்பன் தாய் யாருந்து தெரியாம தண்ணீர மிளந்து வந்த ஒரு புள்ள அந்த ஃபிரௌனுடைய மனைவியில மடியில வளருது. ஃபிரௌன் சொல்லுகிறான் நான் தான் ரப்புன்னு சொல்லி, நீ அல்ல ரப்பு, என்னையும் உன்னையும் பராமரிக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை வளர்த்தெடுத்தது, அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுத்தது யாரு, அந்த ஃபிரௌனுடைய மனைவி. அவர் உண்மையான பெண், இதை சொல்லிவிட்டு அம்மா சொல்றான். சில குழந்தைகளுக்கு பெற்றோர் மாப்ப இருக்காமலே இருக்கலாம், மாப்ப இல்லை. யார போல மரிய இம்ரான், இம்ரானுடைய மனைவி யாரு, மரியம் அலைஹிஸ்ஸலாம். தாய்மார்களே, நீங்கள் ஏசா நாட்கள் இல்ல, உங்களுக்கு உதாரணம் இருக்கு. உங்கள் அல்லாஹ் நூஹ் நபியுடைய மனைவி என்றும் சொல்லுகிறான், ஃபிரௌனுடைய மனைவி என்றும் சொல்லுகிறான், இம்ரானுடைய மனைவி என்றும் சொல்லுகிறான், மூசாவுடைய தாயும் சொல்லுகிறான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி என்றும் சொல்லுகிறான், யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா. இப்படியாக பல பெண்களை பற்றி சொல்லுகிறான். அதே நேரத்தில் மறந்து விடாதீர்கள், அபூ லஹபுடைய மனைவியும் சொல்லியிருக்கிறார். அந்த அபூ லஹபுடைய மனைவி தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய மனைவியை பற்றி நல்லா சுட்டி காட்டியிருக்கிறார். எனவே பெண்கள் சமூகத்துடைய பார்வையாளர்கள் அல்ல, சமூகத்துடைய பங்காளிகள். உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை தனிமை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. அது ஈசா இஸ்லாத்துக்கு மாப்ப இல்லை, மாப்ப இல்லாமல் கிடைத்த ஒரு குழந்தையை அல்லாஹ் உபமானமாக ஆக்கி வைத்து அந்த குழந்தையை அல்லாஹ் நபியாக ரசூலாக பொருள் அசூடிய நபியாக ஆக்கி இன்று வரைக்கும் அந்த குழந்தையை அந்த நபியை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவ சமூகத்தை அல்லாஹ் வாழ்த்திருக்கிறார். அந்த நபியினுடைய தாயாக மரியமலை பேசலாம், மாப்ப இல்லை, மாப்பவ காண இல்லாம இல்ல, மாப்ப இல்லை. எங்களுடைய நபி சர்தார் யாரும் தாஜில் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்திருந்த பெண்கள் யாரு,
அவனை வாப்பா இல்ல வாப்பா மூத்தாகிட்டாங்க, பாப்பா இறையடி செய்து விட்டார்கள், செல்லம் வாசலும் பிறப்பதற்கு முன்னாகவே. அப்பா 8 வயதுல மூத்தாகி விட்டார்கள், செல்லம் வாசலும் 8வது வயதுல அப்துல் முத்தலிப் இறையடி செய்து விட்டார்கள். ஹஸரத் 50வது வருடத்தில் அபு தாலிப் வஃபாத்தாகி விட்டார். ஆனா அவருக்கு நிதாயத்து கிடைக்க இல்லை, அவருக்கு நேர்மறை கிடைக்க இல்லை. ஆண்களுடைய பட்டியல் ஒரு பக்கம் வாப்பா புறக்கம் தீ மூத்து, 8வது வயதுல அப்ப மூத்து, 50வது வயதுல சாச்சா 42 வருஷம் கார்டியனாக இருந்த சாச்சா மூத்து, அவருக்கு நிதாயத்து கிடைக்க இல்லை. ஆனா எந்த வீட்டுக்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்தார்களோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த வீட்டுக்குள்ள ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள வளர்ந்தார்களே, அந்த பெண்ணுக்கு ஹிதாயத்து கிடைத்தது போல இந்த அபூ தாலிபுடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். அந்த பெண்ணுடைய பராமரிப்புல தான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்தார்கள். ஹரிமத்து சாலியாவுக்கு ஹிதாயத்து கிடைத்தது, அந்த சுவைபா என்ற பெண்மணிக்கு ஹிதாயத்து கிடைத்தது. சுவைபான்றது அபூலகவுடைய மண், அபூலகவுடைய அருமை பெண், சுஹானல்லாஹ், அபூலகமுடைய அடிமை, வீட்டில் இருந்த ஒரு சர்வன்டாக இருந்த ஒரு பெண்மணி தான் சுவைபா என்ற பெண்மணி. அந்த பெண்ணுடைய செல்லவாசனம் பால் குடித்திருக்கிறார்கள். இப்படியாக சொல்ல போனால் பெண்களுடைய உருவாக்கம், பெண்களுடைய தாய்மை, பெண்கள் என்பவர்கள் உலகத்தில் உருவாக்கி காட்டியவைகள் ஏராளம். எனவே கருத்தில் கொள்ளுங்கள், ஒரு குழந்தைக்கு நல்ல ஒரு தகப்பன் கிடைப்பதை விடவும் நல்ல ஒரு தாய் கிடைத்து விட்டால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் நிச்சயமாக நல்லதாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட தாய்மார்களாக பெண்களாக எங்களுடைய பெண்களை அவங்க ஆக்கி வைக்க வேண்டும். இதில் இன்னும் பேசலாம், இதில் இன்னும் மிக ஆழமாக கதைக்கலாம். பெண்கள் தாய்மை என்றால் என்ன? சரி, பேசுவோம் இன்ஷால்லாஹ். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, உலகத்தில் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய 2 பாக்கியம், அந்த 2 கிடைத்து விட்டால் 100 பாக்கியத்துக்கு மேல பாக்கியம். ஒன்று, பிறந்த வீடு நல்ல ஒரு வீடு, மார்க்க பின்னணியுடைய சமநிலை பேணக்கூடிய அறிவு பின்புலம் கொண்ட ஒரு அந்தஸ்தான ரெஸ்பெக்ட் உள்ளான ஒரு குடும்பத்தில் பிறந்து அந்த குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒன்று, வளர்ந்த பெண் அல்ல. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். வீடுகளுக்குள்ளே குழந்தைகள் வளர்க்கப்படுகிறார்கள் ஒன்று, இன்னொன்று இருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று. எங்களை வீட்டுக்குள்ள கூட வளர்க்கிறோம் நாங்கள், நாய் வளர்க்கிறோம், ஆனால் அதே வீட்டுக்கு கரப்பத்தானும் எலியும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நீங்க முடிவு செய்வோம், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோமா, பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா? பிள்ளையை வளர்க்கணும் என்றால் உம்மக்கு மாப்பக்கும் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம். இரவையில எழும்பி நடுநிசையில எழும்பி குழந்தைகளுடைய அறைகளுக்கு போய் பிள்ளைகள் தூங்குகிறார்களா அல்லது ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார்களா? ஏனென்றால் முன்னைய நாட்களில் என்னுடைய உங்களுடைய சிறு பிராயத்தில் ஒரு பாவத்தை செய்வதாக இருந்தால் வீட்டை விட்டு வெளிக்கிளம்பி வெளியே போய்த்தான் செய்ய வேண்டும். இப்ப அப்படியெல்லாம் இல்லை, அவைகள் வீட்டுக்குள்ளேயே அறைக்குள்ளேயே தலையணைக்கு கீழேயே தலையணையுடைய உரைகளுக்குள்ளேயே மறைந்திருக்கலாம். பெற்றோர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். என்ன செய்கிறார்கள், என்ன பார்க்கிறார்கள், யாருடன் கலைக்கிறார்கள், யாருடைய செக் பண்றார்கள், பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். இன்று பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக கவலையுடைய சொல்றேன், பிறந்து வளர்ந்த வீடு, வளர்ந்த வீடு, எந்த வீட்டுக்குள்ள என்னை வளர்த்தார்களோ அந்த வீட்டுக்குள்ள நான் வளர்ந்திருக்கிறேன். ஒரு பெண்ணுக்கு கிடைத்தது பிறந்த இடமும் வளர்ந்த இடமும் நல்ல ஒரு இடம், இரண்டாவது புகுந்த இடமும் நல்ல ஒரு இடம். சுபகம், இதை ரெண்டுமே ஒரு பிள்ளைக்கு கிடைச்ச இல்லைன்னா என்ன மன்னிச்சு உங்க சொல்றதுக்கு, இந்த பூமிக்கு மேல வாழ்வதை விடவும் கீழே வாழ்வது நல்லது. slbayan.com பிறந்த இடமும் நல்லதாக அமைய இல்லை, புகுந்த இடமும் நல்லதாக அமைய இல்லை. எப்படி வாழ்க்க, அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும்.
அல்லாஹ் மன்னிப்பானாக. அப்படிப்பட்ட கட்டங்களை எங்களுடைய குழந்தைகளுக்கு அல்லாஹ் ஆக்காமல் இருப்பானாக. சில சந்தர்ப்பங்களில் பிறந்த இடம் வளர்ந்த இடம் மிச்ச நல்ல இடத்துல பிறந்தோம், நல்ல இடத்துல வளர்ந்தோம், பெற்றோர்கள் எங்களை அழகாகத்தான் வளர்த்தார்கள், ஆனாலும் தலையெழுத்து மாட்டிக்கொண்டுட்டோம், ஒரு வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டோம், எப்படியோ தலைவிதி தலையெழுத்துன்னு சொல்லுவோம், கட்டின பிறைய அடிச்சோடும் சொல்லுவோம், இப்படியெல்லாம் சொல்லிக் கொள்வார்கள். அப்படி வாழக்கூடிய மாட்டிக்கொண்ட எத்தனையோ பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால்தான் கல்யாணம் பேசுவார்த்தை நடத்தும் பொழுதே எந்த வீட்டுக்கு என்னுடைய குழந்தைகளை கொடுக்கிறோம், எந்த வீட்டுக்கு எங்களுடைய குழந்தைகளை கொடுக்க போகிறோம் என்பதை தீனை மையமாக வைத்து முடிவு செய்யுங்கள். சடவாத உலகத்தை மையமாக வைத்தல்ல, தீனை மையமாக வைத்து முடிவு செய்யுங்கள். யாரெல்லாம் எங்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக, யாரெல்லாம் தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தீனை வைத்து குழந்தைகளுடைய திருமணத்தை செய்து வைத்தார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோத்த வரலாறு கிடையாது, அவர்களுடைய பாதங்களை தோல்வி முட்டமிட முடியாது. அப்படி முட்டமிடும் என்றிருந்தால் குர்ஆன் பொய்யாக வேண்டி வரும், நபியினுடைய ஹதீஸ் பொய்யாக வேண்டி வரும். தீனுக்கு தீனை முதன்மைப்படுத்தியவர்கள், தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், அது நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா இல்லையா என்றதை தீர்மானிக்கக்கூடிய பவர் எனக்கோ உங்களுக்கோ இல்லை, அது அல்லாஹ்வுக்குத்தான் இருக்கிறது. அது அல்லாஹ்வுக்குத்தான் இந்த குடும்பத்தில் எங்களுக்கு சம்பந்தம் எதற்காக வேண்டி, ஏன் சம்பந்தம் வைத்துக் கொள்வோம்? அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட தோல்விகளை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பார். இது மிக முக்கியமான ஒரு கருத்து. சில சந்தர்ப்பங்களில் சில பெண்களுக்கு பாக்கியம் இருக்கும், ஏனோ பிறந்த வீடு வளர்ந்த வீடு அவ்வளவு தோதுவாக சரியாக அமைய இல்லை, நல்ல பெற்றோர்கள் கிடைக்க இல்லை, சடவாத பொருட்கள் சடவாத கொள்கையும் சடவாத கோட்பாடுகளும் நிறைந்த ஒரு வீட்டுக்குள்ள பிறந்து வீட்டுக்குள்ள வளர்ந்தோம், ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் ஏற்பாட்டில ஒரு நல்ல குடும்பம் கிடைத்து விட்டது, நல்ல ஒரு மாப்பிள்ள, நல்ல ஒரு மாமி, நல்ல ஒரு மாமா, மாஷா அல்லாஹ், அந்த வீட்டுக்குள்ள போய் சேர்ந்துட்டோம், எங்களோட தலையெழுத்தையே மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறைஞ்சபட்சம் எங்களுடைய குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட நிலைமைகளையாவது ஆக்கி வைக்கட்டும். அதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பொறுத்தவரையில் அவர்களே அதை பற்றி சொல்லுகிறார்கள், எனக்கு கிடைத்த பாக்கியம், என்ன வாப்ப உண்மையாக, என்ன வாப்ப உண்மையாக, ஹலத் ரசூலுல்லாஹி நம்முடைய 11 மனைவிமார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் அப்பா அப்பா மாப்பட மாப்பா உட்பட அனைவருமே முஸ்லிம்கள் சகாபாக்கள். அந்த பாக்கியம் அநேகமான நாட்களுக்கு கிடைக்க இல்லை. இப்படி எல்லாரும் முஸ்லீம் என்ற முஸ்லீம் என்ற சாமி என்ற ஒரு சந்தர்ப்பம் மற்ற மனைவிமாருக்கு கிடைக்க இல்லை. அவர்களே சொல்கிறார்கள் உலகத்திற்கு கொண்டு வந்த இந்த புனிதமான தீனுல் இஸ்லாத்தை என் உம்மா வாப்பாட்டையே நான் எடுத்துக் கொண்டுட்டேன். இது அன்னை ஆயிஷா சித்திகாவை பற்றி அவருடைய பிந்தின காலம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு பின்னால் வந்த உலமாக்கள் அவர்களுடைய கருத்துக்களை வைத்து தொகுத்த பாடல்கள் கவிகள் அவர்களே சொல்லுறாங்க. என் வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட நிலைமைதான் இருந்துச்சு, எனக்கு தெரியும், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே எப்படிப்பட்ட குரானுடைய ஆயத்துக்களை எல்லாம் நான் பாடமாக்கியிருந்தேன், நான் வீடு என்னுடைய வீட்டுக்குள்ள விளையாடிக் கொண்டே குரானுடைய ஆயத்துக்களை ஓதுவேன். அதாவது
ஹலரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவுல தான் இறங்கிச்சது, வஇன்னி லஜாரியத்துன் அல்அபு, நான் சின்ன புள்ளையாக விளையாடி கொண்டிருக்கும் பொழுது, எங்க ரூட்ல சின்ன புள்ளை என்ன செய்யுது, பில்டிங் பாக்ஸ் விளையாடுது, டாய்ஸ் விளையாடுது, ஒரு கார்ட்டூனை பார்க்குது, ஏதோ ஒண்ண செய்யுது, இப்படியாக சொல்றாங்க. மாப்பிட விட்டுள்ளுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையாக விளையாடி கொண்டிருக்கும் பொழுதுதான் குரானில் இந்த ஆயத்தை இறங்கிச்சு, பலிசாத்து மௌஹிதுஹும் வஸ்ஸாத்து அதஹா வஅமர் சுப்ஹானல்லாஹ். இதை பத்தி பேசுவோம். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள பிறந்தார்கள். இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உடைய மனைவி அன்னை ஆயிஷாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். மற்ற மனைவிமார்களை எடுத்துக் கொள்ளுங்கள், ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா, ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா, ஜைனப் ரலியல்லாஹு தஆலா, இப்படியாக அவருடைய பத்தியரை பத்தி இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பேசுவோம். அதே போல சொல்றாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா இதையும் சொல்ல மறக்கவில்லை, நான் புகுந்த வீடு யாரு, எந்த வீட்டுக்குள்ள புகுந்தேன், சுபஹானல்லாஹ், எந்த வீட்டுக்குள்ள அம்மா எனக்கு அடைக்கலம் தந்தான், என்னுடைய கடைசி வாழ்க்கை, எந்த வீட்டுக்குள்ள நான் போய் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன், அதையும் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா மிக அழகாக சொல்றாங்க. நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள்ள இருந்தேன், மன்ஸா யுஃபாஹிர்னி, என்னோட யாருக்கு பெருமடிக்கு எனக்கு பெருமை, மன்ஸா யுஃபாஹிர்னி வயுன்கிரு ஸஹ்பத்தி, என்னுடைய ஸஹ்பத், எனக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பாசறையில இருந்த அந்த உறவு, வ முஹம்மதுன் ஃபி ஹிஜ்ரிஹி ரப்பானி, சுப்ஹானல்லாஹ், நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண்மணி, அவருடைய மனைவியாகத்தான் நான் இருந்தேன், என்ன வளர்த்தது அபூபக்கர், என்ன வளர்த்தது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். நாங்க படிக்க போற பெண்மணி யார் தெரியுமா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா 9 வருடம் வளர்த்து விட்டு மீத உள்ள 9 வருடத்தையும் கொடுத்தாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லத்துல. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 வருடம் வளர்த்து விட்டு அன்னை ஆயிஷாவுடைய 18 வயதில் இறையடி சேர்ந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அந்த 2 பேராலையும் வளர்க்கப்பட்ட அந்த பெண்மணி 40 வருடம் இந்த உலகத்தில் முஸ்லீம் சமூகத்துக்கு கியாமத்து வரையும் வாழ இருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் சமூகத்துக்கு தாய் குலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு உபமானமான ஒரு பெண்ணாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பகுதிகளை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா மிக அழகாக சொல்லுகிறார்கள், என்னை ஏனைய பெண்களை விடவும் மற்ற மனைவிமார்களை விடவும் என்ன அல்லாஹ் பல விடயங்களில் உயர்த்தி வைத்து விட்டார், உயர்த்தி வைத்து விட்டார். அழைக்கப்படுவதுமா அல்லாஹுடைய அருள், அம்மா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் அதனை கொடுப்பான். பொறாமப்பட்டு வேறு பல வித்தியாசமான பிரத்யேகமான சில விடயங்களை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். சொல்றாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா, என்னுடைய திருமணத்திற்கு முன்னாலேயே லக்கத் நஸல ஜிப்ரீலு மிசூரத்தி ஃபி ராஹத்திஹி, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எடுத்து காட்டினார்கள். இதுதான் அவருடைய மனைவி. حتى امر رسول الله صلى الله عليه وسلم حضره رسول الله صلى الله عليه وسلم حضره جبريل السلام عليه ஏவினார்கள் என்னை திருமணம் செய்து கொள்ளும்படியாக. சுப்ஹானல்லாஹ், பொண்ணாக என்ன கொண்டு வந்து இவர்தான் நம்முடைய மனைவி, இவங்கட மனைவி மட்டுமல்ல கியாமத்து வரைக்கும் வாழ இருக்கின்ற மீனான ஆண்கள் பெண்களுடைய தாயாக இந்த பெண் இருக்க போறா, அவ நீங்கத்தான் தகுதியா செய்ய வேண்டும், அவனோட மனைவியாகத்தான் இருப்பார், எனவே இதை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னை திருமணம் முடிப்பதற்கு முன்னாலேயே என்ன ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஊடாகமா எடுத்துக்காட்டினார், அதை பற்றி பேசுவோம். இரண்டாவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நிக்காஹ் செய்தார்கள்,
ஜவ்வஜனி ரசூலுல்லாஹ், என்னை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்தார்கள். லம் அர கைரஹு, நான் அவரை தவிர வேறொரு கணவனோட வாழ்ந்தது இல்லை. நான் அவருக்கு மட்டும்தான் கணவனாக இருந்திருக்கிறேன், மற்ற மனைவிமார்கள் அப்படி அல்ல. அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள். நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மட்டும்தான் வாழ்ந்தேன். என்னை ஒரு கன்னி பெண்ணாக இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு நான் இன்னவர்களுடன் வாழவில்லை. அந்த பாக்கியம் எனக்கு மட்டும்தான் சொந்தமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருடைய முபாரக்கான உடம்பு தலை என்னுடைய மடியில்தான் இருந்தது, என்னுடைய வீட்டுக்குள்ளதான் அவருடைய உயிர் பிரிந்தது. அந்த நாள் என்னுடைய நாளாகத்தான் இருந்தது. என்னுடைய நெஞ்சில அணைத்துக் கொண்டு சாய்ந்து கொண்டிருக்கிற அங்கத்தான் ரூபு பேச்சு. அந்த நாள் ஏற்ற நாள், அந்த காலம் ஏற்ற காலம், மக்கானி அந்த இடம் ஏற்ற இடம் ஏற்ற விட்டு இருக்கு. கடைசியாக ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹுடைய வாய்க்குள்ள போனது என்னுடைய எச்சி. நான் மிஸ்வாக் எடுத்து மிஸ்வாக்கை நனைத்து தண்ணீரை போட்டு நனைக்க இல்லை, இந்த வாயில போட்டு தான் இந்த எச்சாலத்தான் நனைத்து அந்த மிஸ்வாக்கால தான் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு மிஸ்வாக்கு செய்தேன். அதுதான் ஹதரத் ரசூலுல்லாஹுடைய வாய்க்குள்ள கடைசியாக போன தண்ணி. சுபஹானல்லாஹ், என்ன இப்படி எல்லாம் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். கடைசியாக அது மட்டுமா, என்னுடைய வீட்டுக்குள்ளதான் அவருடைய கபரும் இருக்கிறது, என் வீட்டுக்குள்ளதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய கபரும் இருக்கிறது, என்னுடைய வீட்டை கியாமத்து வரைக்கும் வழக்கமானவர்கள் சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஏன் அந்த வீட்டுக்குள்ள சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமா, மற்ற மனைவியுடன் வஹி இருக்கும் பொழுது வஹி வந்துவிட்டால் அனைத்து பெண்களும் அந்த இடத்தை விட்டு நகன்று போய்விடுவார்கள். ஆனால் எங்களுடைய வீட்டுக்குள்ளே நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தனிமையில் இருக்கும் பொழுது, அவருடைய தனிமையான வாழ்வில் இருக்கும் பொழுது வஹி வந்திருக்கிறது. وَإِنْ كَانَ لَيَنْزِلُ عَلَيْهِ وَإِنِّي لَمَعَهُ فِي لِحَافِهِ, படுக்கையில் அவருடைய இருக்கும் பொழுதும் வகை வந்திருக்கிறது. அந்த நேரத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். நான் இப்னுல் ஹலீஃபா பின்துல் ஹலீஃபத்திஹி பின்து ஹலீஃபத்திஹி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு ஹிலாபத்தை யார் பொருட்படுத்தார்களோ அந்த ஹலீஃபாவுடைய மகள், அந்த சித்தீக்குடைய மகள் என் மீது, சுபஹானல்லாஹ், என் மீது பொறாமை கொண்டவர்கள் இட்டு கட்டினார்கள், தடுதூறு சொன்னார்கள். அது என் மீது மட்டுமல்ல, எனக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை விதி செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் யூசுஃபையும் விட்டு வைக்கவில்லை, ஹஜ்ரத் மரியமையும் விட்டு வைக்கவில்லை. அவர்கள் மீது பழி சுமத்தினார்கள், அவர்களை எல்லாம் விட்டு கட்டினார்கள். ஹஜ்ரத் யூசுஃப் ஜினா செய்து விட்டார் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் மரியம் அலைஹி ஸலாம் அவளை பார்த்து விபச்சாரி என்று சொன்னார்கள். அவர்களை எல்லாம் சொன்னது போல என்னையும் சொன்னார்கள். ஆனாலும் ஹஜ்ரத் யூசுஃப் அலைஹி ஸலாம் அவர்கள் சுத்தமாகி குற்றம் செய்யவில்லை என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் தொட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரு குழந்தையை பேச வைத்து விட்டார். ஹஜ்ரத் மரியம் அலைஹி ஸலாம் ஒரு பத்தினித்தனமான பெண் என்று சொல்லுவதற்கு அந்த பெண்ணுடைய குழந்தையை ஹஜ்ரத் ஈசாவை அல்லாஹ் பயன்படுத்தினார். நான் சுத்தமானவன், நான் தவறு செய்யவில்லை, நான் ஒரு பத்தினித்தனமான ஒரு பெண், நான் நல்ல ஒரு பெண் என்று என்னை பற்றி சொல்லுவதற்கு அல்லாஹ் சர்தாரி ஆலம் தாஜில் மதீனாவை கூட பாவிக்கவில்லை, அவனாகவே சொல்லிவிட்டான், அவனாகவே சொல்லிவிட்டான். உலாஹிக்க முபர்ரஊன மிம்மா யகூலூன், நீங்க சொல்லக்கூடிய விடயங்களை விட்டும் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லுவதற்கு யூசுப் அலைஹி ஸலாத்துக்கு ஒரு தொட்டில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை பேச வைத்து யூசுஃபை அம்மா சுத்தப்படுத்தினார். மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுத்தப்படுத்துவதற்கு அவருடைய குழந்தையை அல்லாஹ் பேச வைத்து சுத்தப்படுத்தினார்.
என்னை சுத்தப்படுத்துவதற்கு அல்லாஹ் யாரையும் பேச வைக்கவில்லை, அவனாகவே பேசிவிட்டான், அவனாகவே சொல்லிவிட்டான். என் சார்பாக அல்லாஹுவே பேசிவிட்டான், என்னை அவனாகவே சுத்தப்படுத்தி விட்டான். சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட அருள் நிறைந்த ஒரு பெண்ணை பற்றித்தான் நாங்கள் படிக்கப் போகின்றோம். நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் ஒரு மேலோட்டமாக சொன்னேன். ஆழமாக படிப்போம், வாழ்க்கைக்கு உதாரணமாக எடுத்துக் கொள்வோம், அல்லாஹ்விடத்தில் தொழுது விட்டு கேட்போம். யா அல்லாஹ், நல்ல மக்களுடைய வரலாறுகளை படிக்கிறேன், இவைகள் ஒரு தகவலாக ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும் இல்லாமல் இதை வைத்து வாழ்வதற்கு எனக்கு துணை புரிவாயாக, பௌதேசம் செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்போம், கேட்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. ஜஸாகும் அல்லாஹு கைர். உங்களை மீண்டும் நாளை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து உங்களுடைய துஆவை வேண்டி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.